காதன் ஆன்மீகம், கண்டால் தெய்வீகம். எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய். தினமும் செய்வதையே நீ செய்து கொண்டிருந்தால் அதனுடைய விளைவுகள் தினம் என்ன இருந்ததோ அப்படித்தான் இருக்கும். யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும். டேக் அப் அன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப், திங்க் ஆஃப் இட், ட்ரீம் ஆஃப் இட், லிவ் ஆன் தட் ஐடியா. Let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. Let every other idea alone. That is the way to success. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய். வறுமையை கண்டு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே. எங்க அப்பா என்ன SSLC பாஸ் பண்ணணும்னு சென்ட் ஜோசப் காலேஜில் சேர்க்கறதுக்கு அழைச்சிட்டு போனாங்க. நடந்த நிகழ்வை அப்படியே குறிப்பிடுகின்றேன் உங்களுடைய நலன் கருதி. சென்ட் ஜோசப் காலேஜில் பார்த்தோம்னா ஃபாதர் இடந்துடுறேன். ஆனா ரெக்டர் சொன்னாரு, அதெல்லாம் தர முடியாது, கண்ணீருடன் அந்த கல்லூரியை விட்டு வெளியேறியவன் நான். எந்த கல்லூரியிலே மதிப்பெண்கள் இருந்தும் வறுமை காரணமாக நான் படிக்க முடியவில்லையோ நண்பர்களே, அந்த கல்லூரியை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற அந்த மாவட்டத்திற்கு கண்காணிப்பாளராக மாறியதோடு மட்டுமின்றி அந்த கல்லூரியிலே 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று லாலி காலிலே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உரையாற்றி இருக்கின்றன. அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. சராசரிகள் தான் சக்கரவர்த்திகளாகிறார்கள், சாமானியர்கள் தான் சரித்திரம் படைக்கிறார்கள். பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். நம்முடைய பெருமை என்ன தெரியுமா இளைஞர்களே? பணக்காரர்களுடைய மாளிகையிலே வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, நம்மை போன்ற ஏழை குடிசையிலே பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை உங்களால் மட்டுமே நிரூபிக்க முடியும். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கிற எல்லாரையும் பாருங்களேன், எல்லாரும் பெரிய கோடீஸ்வரர்களா? அதுக்காக இந்த மேடையில கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்களா? அல்ல, ஒரே காரணம், நீ எந்த ஜாதி மதம் குலம் அதெல்லாம் கிடையாது, படிச்சுட்டேன்னா மேலவான்னு கூப்பிடும். எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவர்க்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெறின். எல்லா பிறவிலையும் பெரிய பிறவி மனித பிறவிடா, அதை பிறந்தா பத்தாது, படிக்கணும், படிச்சா பத்தாது, படிச்சவன் சொல்றத கேட்கணும், கேட்டா பத்தாது, கேட்டபடி நடக்கணும். இந்த இடத்துல ஏன் சொல்றேன்னா, இப்ப எல்லாரும் உங்களை படி படிங்கிறாங்க, 8 மணி நேரம் படினாரு, ஏன் அப்படி சொன்னாங்க? எல்லாரும் படி படிங்கிறாங்களே, அப்படி படிச்சா நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரலான்னு சொல்றாங்களே, கஷ்டமால இருக்கு. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அதை எப்படி சங்க இலக்கியத்துல சொல்றான் தெரியுமா? தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவை அகற்றும் கல்வி, நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கல்வியை தொடங்கும் போது, படிக்கும் போது, வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணும் போது கஷ்டமா தாண்டா இருக்கும், ஆனா வாழ்க்கை முழுவதும் இன்பமா இருக்கும். சிற்றின்ப செயல்களோ ஊர்ல ஜாலியா சுத்தி தெரியறன்னு சொல்லி, இந்த இளைஞர் சமுதாயம் சுத்தி தெரியறதுன்னு சொல்லி ஆரம்பிச்சா அது ஆரம்பத்துல இனிமையா இருக்கும், கடைசி வரைக்கும் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமா இருக்கும். நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமா இருக்கணுமா, வாழ்க்கை முழுவதும் துன்பமா இருக்கணும்? படிச்சுட்டு வா, படிச்சுட்டு வான்னு எல்லாரும் ஏன் சொல்றாங்க? மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோ, மன்னர்க்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நீ நினைச்சு பாருங்களேன், ஒரு டிஜிபியா, ஒரு சேர்மனா, சர்வீஸ் கமிஷனோட சேர்மனா, இப்படிலாம் கூப்பிட்டுங்க உட்கார வைக்கும் போது மற்றவர்களை விட மிகப்பெரிய மரியாதையை,
மிகப்பெரிய உந்து சக்தியை வாட் வி ஹவ் டன் ஃபார் அவர் செல்ஃப் வில் டை வித் அஸ் அண்ட் வாட் வி ஹவ் டன் ஃபார் அதர்ஸ் வில் ரிமைன் அண்ட் இட் இஸ் இம்மார்டல். அப்படி ஒரு மெசேஜை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இங்கே வந்து அமர்கிறார்கள் என்றால் அத்துணைக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பாருங்கள். சிந்தனை. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். நல்ல எண்ணம் வேணும், நல்ல சிந்தனை வேணும்னு சொல்லி சொல்லும் போதே சேர்மன் சொன்னாங்க, வீரபாபு சொன்னாரு. ஏன் அப்படி சொன்னாங்க? இப்ப நான் சொன்ன வாசகத்தை சொன்னது யாரு? விவேகானந்தன். ஏன் எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெரும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன், நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது, அதனால் பெரிதனும் பெரிது கேள். சொன்னவன் பாரதி. சொன்னாங்கல்ல பெருசா திங்க் பண்ணுன்னு சொல்லி டிஜி. ஏன் சொன்னான்? நீ என்ன நினைக்கிறியா அது நடக்கும்டா. நினைக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? நினைக்கிறத பெருசா நினை. ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஒரு என்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், அல்ல அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அரசு வேலைக்கு போகணும்னு சொல்லி வந்துட்டீங்கன்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும், அதுலேயே பெருசா நினை. ஏன்னா நீ என்ன நினைக்கிறியோ அதான் நடக்குது. எப்படி ஏன் பெருசா நினைக்கணும்? காண முயலெய்த அம்பினும் யானை பிழைத்த வேல் ஏந்தல் அரிது. முயலுக்கு குறி வச்சு போய் பிடிச்சி சுட்டு கொண்டு வர்றத விட நீ எரிகிற அம்பிலே வேலத்திலே யானையிலே குத்தி அது தப்பித்தால் கூட அந்த முயற்சியை மாற்றிக்கொள்ளாதே. ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் உனக்கு யானை கிடைத்தே தீரும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது, மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைக்கிறதெல்லாம் பெருசா நின்னடா, அது கிடைக்கலன்னா பரவாயில்ல, மாத்திக்காத எண்ணத்தங்க. ஏன் எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரிய. நினைச்சது நினைச்சபடி நடக்கும். எப்ப நினைக்கிறவன் சரியா நினைச்சு அதுக்காக உழைச்சான். இதெல்லாம் தமிழ்ல வரிசையை அப்படி சொல்லிட்டான். ஆங்கில புத்தகங்கள் பக்கம் சென்றால் நண்பர்களே, ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ, மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன் எதை சொல்றான்? எண்ணம். வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ் பண்ணிட்டு சொல்றான் நெப்போலியன் ஹில். ஒரு மனித மனம் எதை உள்வாங்கி என்னால் முடியும் என்று நினைக்கிறதோ அதை செய்தே தீரும்டாங்கிறான். நினைக்கிறதுல என்னங்க கஷ்டம்? When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்துல பவுலோ கவுலோ சொல்றான், உனக்கு கண்டிப்பா ஒண்ணு வேணும்னு நினைச்சேன்னா இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணும். அப்ப நீ எல்லாருமே இந்த இடத்திலே இந்த நிலையிலே நீங்கள் அத்துணை பேரும் வந்து அமர்ந்திருப்பதற்கு காரணம் உன்னுடைய எண்ணம், உன்னுடைய மனம். ஏன் அதை நினைச்சா அந்த உலகம் உதவி பண்ணும்னு சொல்றாங்களே. வீரபாபு வந்து என்னையும் டிஜிபி எல்லாம் அழைச்சிட்டு வந்து உங்களுக்கு முன்னாடி காமிச்சு சாதித்தவர்களை காண்பித்து இது மாதிரி நீ ஆ கண்டிப்பா மாறு அப்படின்னு சொல்றாங்களே, எதுக்கு? உலகம் சேர்ந்து உனக்கு உதவி பண்ணுதா இல்லையா? நீ நினைச்சோடனே இங்க வரணும்னு நினைச்சோடனே உலகம் உதவி பண்ணுதா இல்லையா? அதுல இருந்து என்ன தெரியுது? யூ வில் நெவர் சேஞ்ச் யுவர் ஆக்ஷன் அன்டில் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஃப் யூ ட்ரீம் இட் யூ கேன் அச்சீவ் இட் அப்படின்னு டிஸ்னிலேண்ட்ல பெருசா எழுதி போட்டிருப்பான். ஏன் இப்ப நான் உங்க எல்லாரையும் பாக்குறேன், அத்தனை பேரை சாதிக்கணுங்கிற ஒரு வெறியோட வந்திருக்கிறீங்க. சாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? The sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. விதியை மதியால் வெல்லலாம். எப்ப? எண்ணங்களை. நண்பர்களே, இளைஞர்களே, தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் எண்ணங்களாகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் சொற்களாகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் செயல்களாகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் பழக்கங்களாகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் உன்னுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன என்பதை மறந்துவிடும். அவ்வளவுதான். சரி, நல்ல எண்ணம்னு சொல்லியாட்டின அந்த எண்ணத்தை வந்து எப்படி செயல்படுத்துறது? மனம் வந்து நம்ம கேட்க மாட்டேங்குது. அது மனதை எப்படி கட்டுப்படுத்தணும்? மனம் மனம்னு சொன்னாங்களே, ஏன் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரிய. நம்முடைய வலிமை நமக்கு தெரியாத காரணத்தினால் நம்முடைய எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம். மனித மனம் ஒரு அற்புதமான பொக்கிஷம். ஒரு விவசாயி எப்படி பயிரை வளர்க்கும் போது களைகளை அகற்றுகிறானோ
அதை போல இளைஞர்களாகிய நீங்கள் இந்த பருவத்திலே சிந்தனை சிதறலின்றி நீங்கள் எடுத்த காரியத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களை உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். இதை சொல்லித் தருவதற்கு நானோ வீரபாபுவோ வேறு யாருமோ தேவையில்லை. நீங்களே போதும். ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, நம்மிடம் இருக்கின்ற இந்த கெட்ட பழக்கங்கள் வெளியிலே தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சிந்தனை சிதறல்கள் ஏற்படுகின்றன. அதை மாற்றுவதற்கு வேறு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. மகாத்மா காந்தி கூறியதைப் போல யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட். இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும், நீ என்ன சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ முதலில் அதுவாக நீ மாறு, நீயே மாறு. இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். இள வயதிலே தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி ஆளாதவன் முதிர் வயதிலே எந்த ஒரு காரியத்தையும் சாதித்ததாக சரித்திரம் இல்லை. ஒரு மனிதனுடைய மனதிலே ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் உண்டாகின்றன. நீ என்னவாக வேண்டும் என்பதை எழுதி வைத்துக்கொள். எழுதணும் எழுதணும்னு சொன்னாங்களே டிஜி, நீ எழுதி வச்சுக்க. ஐஏஎஸ் ஆகணுமா, ஐபிஎஸ் ஆகணுமா, ஆசிரியர் ஆகணுமா, காவல்துறை அதிகம், எதை வேணாலும் நீ எழுதி வச்சுக்க. அப்படி எழுதி வைத்துக் கொண்டு நீ பார்த்தால் 59,999 எண்ணங்கள் செயலற்று போய் எந்த எண்ணத்திலே உன்னுடைய யுக்தி முழுவதும் செலவு செய்ய வேண்டுமோ அந்த எண்ணமே மேம்பட்டு நிற்கும். இது நடைமுறை. அதோடு மட்டுமல்ல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ங்கிற மிகப்பெரிய விஞ்ஞானி சாதிச்சுட்டு சொல்றான், கற்பனை அறிவை விட மேலானது. எப்படி சொல்றான் பாருங்க, கற்பனை அறிவை விட மேலானது. ஏன்னா நீ என்னவாகணும்னு இப்ப நினைச்சுங்க வந்து உட்கார்ந்துருக்கிறியோ அது மாதிரி ஆயிட்டதா இப்பவே நினைச்சு பாடுறாங்க. நினைச்சு பார்த்தேன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நீ போய் நிற்ப. அதுக்கு என்ன, எப்படி செய்யணும், எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய். தினமும் செய்வதையே நீ செய்து கொண்டிருந்தால் அதனுடைய விளைவுகள் தினம் என்ன இருந்ததோ அப்படித்தான் இருக்கும். யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும்.